نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا الى الجنه صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் இருளக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் மீதும், இந்த சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கிற இன்னும் வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற ஒரு சூழல், எல்லா கல்வி நிலையங்களிலும் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிலை. இன்னொரு பக்கத்தில் ரமலானுக்கு பின்னால் அரபி மதரசாக்கள் எல்லாம் மீண்டும் ஓபன் ஆகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருப்பதால், இந்த நேரத்தில் நமக்கு மத்தியிலே கல்வி குறித்து சில இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, கல்விக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கின்றது, அதுவும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் உயர்கல்வியிலே உயர்ந்த இடங்களிலே உயர் பதவியிலே இருப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற ஒரு சூழலில் சில செய்திகளை கல்வி சம்பந்தமாக நாம் பேசுவதற்கு ஆசைப்படுகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே உலகத்தினுடைய பார்வையில் ஒரு சமூகம் உயர்ந்ததாக அது பார்க்கப்படுகின்றது, ஒரு சமூகம் மேலோனதாக மேலோட்டமானதாக உயர்வானதாக இருப்பது என்பதை அந்த சமுதாயத்தினுடைய கல்வி அறிவை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகின்றது. எத்தனையோ பிற்படுத்தப்பட்டவர்களில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கல்வி அறிவை கொண்டு இன்றைக்கு பெரிய பெரிய இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருந்த அந்த ஐரோப்பியர்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய பல காரியங்களை தீர்மானிக்கின்ற இடங்களிலே அவர்கள் பதவி வகிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு உண்டான காரணம் அவர்களிடத்தில் இருந்த கல்வியினுடைய மேன்மை, கல்வியிலே அவர்கள் எடுத்து வைத்த அடுத்த கட்ட முயற்சி, கல்வியிலே அவர்கள் சென்ற உயர்வான இடம்தான் அவர்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய பல இடங்களில் பல செயல்களை தீர்மானிக்கின்ற கட்டத்திலே அவர்களே ஆக்கியிருக்கிறது. ஆனால் கல்வியினுடைய சாராம்சத்தை வைத்திருக்கிற இஸ்லாமியர்கள் கல்வியினுடைய எல்லா விதமான
சிறப்புகளையும் புரிந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் இந்த கல்வி குறித்தும் இந்த கல்வியின் மூலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் உயர்ந்த பதவிகளிலே அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனால் கல்வி படிக்கின்றோம், பயிலுகின்றோம், ஆனால் அதன் மூலமாக அவர்கள் பரிபூர்ணமான மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும்படியான மக்களுக்கு தேவையாகக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சிதுமத்தை ஒரு பணிவிடை செய்யக்கூடிய கல்வியாக அந்த கல்வியை அவர்கள் பயன்படுத்துகின்றார்களா? சமுதாயத்திற்கு தேவையான இடங்களிலே அந்த கல்வியை வைத்து அவர்கள் அந்த இடத்திலே இருந்து சமுதாயத்திற்கு ஏதாவது பலன் அளிக்கின்றார்களா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு குறைவான ஒரு சூழலில் தான் நாம் காண முடிகின்றது. நாம் இருக்கின்ற காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் தமிழகத்தினுடைய நாம் வாழுகின்ற நாட்டினுடைய எல்லா பதவிகளிலும் முக்கியமான நிறைய பதவிகளிலே நிறைய பொறுப்புகளிலே அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பும் பொழுது கூட அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் போல அந்தந்த நபிக்கு உண்டான கல்வி அறிவை கொடுத்துதான் அனுப்பினார். உலகத்துல ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் குர்ஆன்ல பார்க்கும் பொழுது அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் அந்த கூட்டத்தார்கள் அந்த நேரத்தில் எந்த கல்வியில தேர்ச்சி பெற்று இருந்தார்களோ எந்த இல்ம அவர்களிடத்தில் இருந்ததோ அதை கொண்டுதான் அந்த நபி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று காலத்திற்கு தகுந்தாற்போல் கல்வி கற்றுக் கொள்வது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. காலத்தினுடைய தேவை அறிந்து காலத்தினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாம் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் பல இடங்களிலே இருக்கப்பட வேண்டிய பதவிகளிலே இருக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த காலகட்டத்தில் இதுக்கு தகுந்தால் போன்று உண்டான இல்மை கல்வியை நாம் தேர்ந்தெடுப்பதும் அதற்குண்டான முறையிலே நாம் வழிநடத்தி முன்னோக்கி செல்வதும் அதில் கடைசியாக அதிலே பதவி வைத்து சமூகத்திற்கு அதன் மூலமாக சேவை செய்வதோ இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அத்தியாவசியமாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வே குர்ஆனில் அப்படித்தான் சொல்லுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியான் அந்த கூட்டத்தார்கள் எதில தேர்ச்சியாக இருந்தார்கள்? சூனிய கலை கற்றிருந்தார்கள். அவர்கள் பாம்பு போடுவாங்க, அது பலவிதமாக மாறும் என்று குர்ஆன் சொல்லும் அதே கல்வியை தான் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நீங்களும் போங்க, போய் சொல்லுங்க, குச்சியை போடுங்கள், அது பாம்பாக மாறும் என்று அந்த கல்வி அறிவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டம் மருத்துவத்திலே மேலோங்கி இருந்தார்கள், மருத்துவ துறையிலே உயர்ந்திருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது அவர்கள் குஷ்டநோய் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தடவுவார்கள், அது சரியாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகின்றார். முஹம்மது ரசூல் அரபு தேசத்தில் வந்தார்கள். அரபிய மக்கள் எல்லாம் இலக்கண இலக்கியத்தில் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இலக்கிய கலையிலே இலக்கணத்தோடு பேசுவதிலே மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அதற்கு ஈடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா குர்ஆனை அல்லாஹ் இறக்குகின்றார். குர்ஆனுடைய கல்வியை அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போதிக்கின்றான் என்றால் காலத்திற்கு தகுந்தால் போன்ற கல்வியை தான் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா விரும்பி அதற்கு தகுந்தால் போல்தான் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அதே சூழ்நிலை தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் நாம் வாழுகின்ற நாடுகளிலே நாம் வாழுகின்ற இடங்களில் முக்கியமான இடங்களில் பகுதி பதவிகளிலே நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்து சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருப்பது காரணத்தினால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நம் பிள்ளைகள் பரீட்சை எழுதி முடிப்பதாக இருந்தாலும் அடுத்த கட்ட உயர்கல்வியை தேர்வு செய்வதாக இருந்தாலும் இது போன்ற உயர்ந்த சரியான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம் உங்களுக்கு அன்போடு நாம் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். என்னென்றால் கல்வி குறித்து நம்முடைய மார்க்கம் சொன்னதை போன்ற ஆர்வமாக கல்வி குறித்து அவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய மார்க்கம் சொன்னது போன்று யாரும் சொல்வது கிடையாது. அவ்வளவு விஷயத்தை கல்வியினுடைய உச்சியை பிடித்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமே இஸ்லாமிய மார்க்கம் தான். கல்வியினுடைய ஒட்டுமொத்த இடங்களையும் வைத்திருக்கக்கூடிய இடமே குர்ஆன் தான். எல்லா கல்வியும் குர்ஆனில் பொதிந்திருக்கிறது. குர்ஆன் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நபியும் சரி யாரும் வேறுபாடு பாகுபாடு கிடையாது மனிதர்களுக்கு மத்தியில், ஒரு கருப்பன் வெள்ளையனை விட சிறந்தவனோ தாழ்ந்தவனோ என்ற வேறுபாடு கிடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அவித்தார்கள், அந்த இடத்துல தடுத்தார்கள். அதே
அதே போன்று ஒரு அரபி, அரபி அல்லாதவனுடைய உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது என்ற வேறுபாட்டை அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள், அகற்றி இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், உங்கள்ல நபியே அறிந்தவர்களும் கல்வியை கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கல்வியினுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல வேறுபாட்டை காட்டி இருக்கின்றான். இப்ப கல்வியினுடைய விஷயத்துல அதனாலதான் இன்னொரு ஆயத்தை பார்க்கின்ற பொழுது கல்வி ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வேறொரு வசனத்துல சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப கல்வியில வேறுபாடு, கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேட்கின்ற ஒரு சூழல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு முதன் முதல்ல என்ன செஞ்சார், நீங்கள் எனக்கு வணங்குங்கள் என்று சொல்லவில்லை, தொழுகைகளை இபாதத்துகளை சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னார், குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கின்றார் அல்லவா, வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா உலகத்தினுடைய எல்லா வஸ்துவினுடைய பெயர்கள் கற்று தரப்படுகின்றது. வஅல்லம கற்று கொடுத்தார், அல்லாஹ் கற்று கொடுக்கின்றான் ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்று கொடுக்கிறான். இதே அல்லாஹ் ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா குல்லஹா என்ற ஒரே வார்த்தையிலே உலகத்தினுடைய எல்லாத்தினுடைய பெயரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல்ல அல்லாஹ் கற்று தருகின்றான். அப்ப கல்வி ஞானத்தை முதல்ல அல்லாஹ் அங்கு புகுத்தி இருக்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை காட்டுகின்றது. அதே போன்று பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எதையும் பரக்கத்து கேட்டு இருக்கிறார்கள், எந்த ஒன்றும் அதிகத்தை கேட்டது கிடையாது. பரக்கத்துங்கிறது வேறு, அதிகம்ங்கிறது வேறு. பரக்கத்து அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல ஒன்றை கேட்கிறோம் என்றால் அது தரமானதாக இருப்பதற்காக வேண்டி பரக்கத்து என்று சொல்லுவோம். இப்ப நமக்கு நம்முடைய பாஷையில சொல்லணும்னா குவாலிட்டியான பொருளாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அது பரக்கத்து என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள், ஆனால் எந்த இடத்திலும் எனக்கு அதிக பொருளாதாரம் வேண்டும், எனக்கு அதிக அது வேண்டும், உலகத்துல அந்த தேவைகள் வேண்டும், இந்த தேவைகள் வேண்டும் என்று எந்த தேவைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டது கிடையாது. அந்த நபியை அதிகப்படுத்துவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி கல்வி ஞானம். கல்வி ஞானத்தை அதிகமாக கேளுங்க. கல்விங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு நிறுத்தி விடுவது கிடையாது. கல்வியை பொறுத்தவரையும் அதனுடைய தேடல்கள் கடைசி வரைக்கும் குறிப்பிட்ட வயதோடு கல்வி என்பது கிடையாது, கடைசி வரைக்கும் அதனுடைய தேடல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் கல்வி கற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு துஆ நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. அந்த அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக, கல்வி ஞானத்தை மேலோங்க செய்வாயாக என்று, கல்வி ஞானத்திலே அதிகத்தை நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றார். கண்ணியமிக்கவர்களே, நாம் சார்ந்திருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற வேத புத்தகம் இருக்கிறதே, அது அத்துணை நமக்கு கல்வியைத்தான் கற்றுத் தருகின்றது. எல்லாம் நமக்கு கல்வியைத்தான் போதிக்கின்றது. குர்ஆன கொஞ்சம் நன்கு ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் கூட்டல் கழித்தல் எல்லா கணக்குகளும் குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சயின்ஸ் அறிவியல் ரீதியான செய்திகள் குர்ஆன்ல சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. வரலாறுகள் குர்ஆன்ல சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கணக்குகள், இது போன்ற விவசாயங்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லித்தந்த ஒரு கல்வியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த இடத்துல குர்ஆனின் மூலம் நமக்கு போதிக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை சொல்லும் பொழுது 950 ஆண்டுகள் அவர்கள் உலகத்துல வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத சொல்லும் போது அல்லாஹு தஆலா எப்படி சொல்லி இருக்கிறான் தெரியுமா குர்ஆன்ல, ஃபலபித ஃபீஹிம் அல்ஃபஸனத் இல்லா 50 ஆமா,
ஆயிரம் வருடம் வாழ்ந்தார்கள், அதிலே 50 தவிர. இது எப்படி சொல்லினா, இந்த குர்ஆன்ல வரக்கூடிய வாசகம் ஃபலமித ஃபீஹி அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. இதுல அல்லாஹ் ஒரு கணக்கை நமக்கு சொல்லி தருகிறார். அதுக்கான சொல்லி இது வந்து ஒரு கணக்கை நமக்கு கற்று தருகிறது குர்ஆனுடைய வாசகம். ஆயிரம் ஆயிரத்துல 50 கழிங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை அல்லாஹு தஆலா நேரடியாக எல்லாம் சொல்லி இருக்கலாம். 950 ஆண்டு காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்வான், அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா, ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதுல 50 தவிர. அப்ப 50 கழிங்க, கழிச்ச மிச்சம் எவ்வளவு ஆண்டு இருக்கிறதோ ஆயிரத்துல அந்த வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்றான். இது கணக்கு. அதே மாதிரி இன்னொரு வரலாற்றிலும் கஹ்ஃப் வாசிகள் குறித்து அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது சலாசமியத்தின் வஸ்தாது திஸ்ஆ, 300 ஆண்டுகளும் அதை விட 9 நாள் அதிகமாகவும் என்று அல்லாஹு தஆலா தெரிவிக்கிறார். அதை சேர்த்தே சொல்லியிருக்கிறார், 300 அடுத்து ஒரு 9 நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று. அந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக கணிதத்தினுடைய கணக்கை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகின்றது. இதுவும் ஒரு விதமான கல்வியை நமக்கு போதிக்கின்றது. அதே மாதிரி எல்லா கணக்கும் நீங்க வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட ஆயத்துகளை எடுத்து பாருங்க, 1/3, 2/1, 1/6 என்று பங்குகள் பிரிக்கக்கூடிய அந்த கணக்கையும் திருமறை குர்ஆன் ஷரீஃப் அந்த கல்வியையும் நமக்கு கற்றுத் தருகின்றது. இவைகள் எல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய காலத்திற்கு ஏற்ற கல்விகள் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ள சூழ்நிலையிலே பரீட்சை எடுக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு அடுத்து வழிகாட்டக்கூடிய கல்வியினுடைய பாதையில் அவர்களை செலுத்தக்கூடியவர்கள், உயர்கல்வியினுடைய பாதையில செலுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய பதவிக்கு அவர்கள் ஆளாவதை போன்றோம். அந்த பதவியின் மூலம் நம் சமூகத்திற்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு நீங்கள் தயவு செய்து வழிகாட்டுங்கள். அதுதான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பேசுகின்றேன். அல்லாஹு தஆலாவும் சரி பெருமானாவும் சரி கல்வி குறித்த நிறைய செய்திகள் நிறைய சிந்தனைகள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் நாம் வாழ்ந்த உலகத்திலே இஸ்லாமியர்கள் ஆரம்பத்தில் இன்னைக்கு உள்ள காலத்தில் கல்வி கற்பதற்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்றெல்லாம் போறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதே மாதிரி முன்னுள்ள காலகட்டம் ஒரு காலகட்டம் இருந்தது, கல்வி கற்பதற்காக வேண்டி பகதாத் நகரம் நோக்கி சென்றார்கள். இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சமூகத்திற்கு, சமூகத்தை கல்வியிலே மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே அன்றைக்கு உள்ள காலங்கள் எல்லாம் அந்த இஸ்லாத்தியர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறுவப்பட்ட பகதாதினுடைய கல்லூரிக்கு ஒரு காலத்திலே எல்லாம் பயணம் செய்து போய் படிப்பார்கள். அதே போல நமக்கு எல்லாம் தெரியும், எகிப்திலே இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இஸ்லாமியர்களால் நிறுவப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட 1050 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது அடித்தளமிடப்பட்டு அது அமைக்கப்பட்டு கல்வி நிறுவனமாக ஆக்கப்பட்டு 1961 அது யூனிவர்சிட்டி என்கின்ற ஒரு அந்தஸ்தை இந்த அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி பெறுகின்றது என்பதையும் அதனுடைய வரலாற்றில் பார்க்கின்றோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இஸ்லாமியர்கள் ஆரம்பத்தில் கல்வியை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இஸ்லாமியர்கள் கல்வியிலே உயர்ந்திருக்க வேண்டும், அந்த கல்வியின் மூலம் சமூகத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அந்த கல்வியின் மூலம் உயர்ந்த பதவிகளை மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வக்கீல் துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞான துறையாக இருக்கட்டும், இது போன்ற பெரும் துறைகளில் நாம் பங்கெடுப்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடியவர்கள் இது போன்ற துறைகளை முன்னோக்கி படிக்க வையுங்கள். அது நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் நாளைக்கு பிரயோஜனமானதாக பலனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வியின் தேடுதல் குறித்து எல்லாம் ஆர்வம், அவ்வளவு ஆர்வம் சஹாபாக்களுக்கு மத்தியில. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து அவர்களுக்காக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடு, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய கல்வியை விசாலமாக்கி வை யா அல்லாஹ் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துஆவை பெருமானார் சொன்னார்கள். இன்று வரைக்கும் குர்ஆனுக்கு விளக்கம் என்று எடுத்து பார்த்தால், எந்த கிதாபுகளை நீங்கள் அரபு கிதாபுகளை புரட்டி பார்த்தாலும் அங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்து இருக்கும். அவர்கள் குர்ஆன்ல ஏதாவது ஒரு கல்வி தெரியல, ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதை அப்படியே தேடிக்கொண்டே இருப்பார்கள். நாம் அதுக்கு விடை கொடுக்கின்றவரை ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல ஃபாத்தினி ஸமாவாத்தி வல்லர்லி, வானம் பூமி
பூமிகளை படைத்தான் என்பதற்கு ஃபாத்திர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த ஃபாத்திர் அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் ரொம்ப நாளாக தெரியவில்லை, எப்ப எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா, இது அவர்களே சொல்லுகின்றார்கள், எப்ப எனக்கு தெரிய வருதுன்னு சொன்னா, ரெண்டு பேர் வழக்கு என்னிடத்துல வருகின்றது, அதாவது ஒரு கிணறை வெட்டிய உண்டான அவருடைய இடத்துல கிணறு வெட்டியதற்கு உண்டான வழக்கு வருகின்றது, அதுல ஒருவர் நான் முதல்ல வெட்டினேன், இன்னொருவர் நான் முதல்ல வெட்டினேன் என்பதற்கு அன அஃதர் துஹா, அன அஃதர் துஹா அப்படின்னு இந்த ஃபாத்திர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த அஃதர்து அப்படிங்கிற வார்த்தையை ஒருவர் பயன்படுத்தினார், அப்பொழுதுதான் நான் விளங்கிக் கொண்டேன் இந்த வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம், வானங்களையும் பூமியையும் முதல் முதல்ல நான் தான் படைத்தேன், நான் தான் உருவாக்கினேன் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஃபாத்திரி சமாவாத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் என்று ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள். எதற்கு சொல்லுகின்றால், கல்வியை தேடுவதில் உண்டான அவர்களுக்கு உண்டான ஆர்வம், கல்வியை கற்றுக்கணும், கல்வியிலே நாம் உயர்ந்து செல்ல வேண்டும், உயர்ந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஆர்வம் அன்றைக்கு இருந்தே அவர்களிடத்தில் இருந்தது. எல்லோரிடத்திலும் அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் ஹதீஸ்களை நமக்கு தொகுத்து கொடுத்தவர்கள், அந்த ஹதீஸ்களை தேடி தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், ஒரு ஹதீஸை கிடைப்பதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் எல்லாம் அவர்கள் பயணம் செய்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இதெல்லாம் எதை காட்டுகின்றது, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உண்டான கல்வியை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்து பிறகு அதை எத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் தான் அவர்கள் அந்த கல்வியை கற்பதற்கு இவ்வளவு ஆசை கொண்டார்கள், இவ்வளவு ஆர்வம் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சமூகத்திலே வந்தவர்கள் நாம். உலகத்தில் நீங்கள் எந்த கல்வியை தேர்ந்தெடுத்தாலும் அதில் உயர்வானதை தேர்ந்தெடுங்கள், உயர்வான இடத்திற்கு செல்வதை நீங்கள் முன்னோக்குங்கள், அதுதான் இன்றைக்கு காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஒரு வக்கீலனுடைய துறையோ, மருத்துவ துறையோ, விஞ்ஞான துறையோ, எந்த துறை இருந்தாலும் உயர்வான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதற்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகளை அதற்காக தயார்படுத்துங்கள், அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் கொடுக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய, நம் போன்றவர்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, ஆரம்ப கல்வியிலே நாம் கவனம் செலுத்தும் செலுத்தி விடுகின்றோம். ஆரம்பத்திலிருந்து ஒரு பிள்ளைய பாவம் 2 வயசு 3 வயசுல இருந்து அந்த பிள்ளைய போட்டு பாவலா படுத்து எல்கேஜி பிரிகேஜி அப்படின்னு சொல்லி தூக்கத்துல இருக்கணும் எழுப்பி விட்டு கஷ்டப்பட்டு அனுப்பி ஆரம்பத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்கணும் கொடுக்கணும்ட்டு கடைசியில நாம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் செய்கிறோமா அப்படிங்கிற அந்த இடத்துல நாம் தடுமாற்றமாக இருக்கிறோம் என்று தோணுகின்றது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து சின்ன பிள்ளைங்க கல்வி எல்லாம் நாம் அதை கத்துக்கணும், இப்போ இங்கிலீஷ் பேசணும், ஏபிசிடி படிக்கணும், கணக்கு தெரியணும், அது தெரியணும், இது தெரியணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுகின்ற பெற்றோர்கள் அது உயர்கல்வியை 12வது முடிச்சுட்டு அடுத்து உயர்ந்த இடத்துல இந்த இடத்துக்கு போப்பா இப்படி இருப்பா, அது சமூகத்திற்கு பலனாக இருக்கும், சமுதாயத்திற்கு அது பலன் தரக்கூடிய கல்வியாக இருக்கும் என்று அந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்துல நாம் தடுமாற்றமாக இருக்கின்றோமோ என்கின்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகின்றது. கண்ணியமிக்கவர்களே, பெற்றோர்களே, நாம் உலகத்தில் கல்வியினுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு வழிகாட்டுகின்ற விஷயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் துன்யாவினுடைய கல்வியை, உலகத்தினுடைய கல்வியை நீங்கள் விரும்பினால், உயர்கல்வியை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால், அதுவும் நம்முடைய சமூகத்திற்கு பிரயோஜனமான கல்வியாக அது அமைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அவர்களுக்கு அதற்கு தகுந்தால் போல் வழிகாட்டுங்கள். அவரவருடைய தேவை தானாக நிறைவேறும், பொருளாதார தெரியாமலேவை தானாக அது நிறைவேறிவிடும், ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் அதை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த கல்வி பிரயோஜனமானதாக, மக்களுக்கு பயனளிக்க கூடியதாக அது அமைய வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கல்வி அப்படின்னு பேசும் பொழுது குர்ஆனுடைய அடிப்படை கல்வியிலும் பெண் பிள்ளைகளை போதிப்பதில் நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். உலகத்தில் உயர்கல்வி அப்படின்னு பேசும் பொழுது உயர்ந்த இடத்திற்கு இஸ்லாமியர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அதே போன்ற அடிப்படை கல்வி மக்தப் மதரசா என்று சொல்லுகின்றோம் அல்லவா, மக்தப் மதரசான ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாலை காலையிலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கின்றது அல்லவா, சிறிய பிள்ளைகளுக்கு அடிப்படை பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்ற, குர்ஆன் ஓதுறது, தொழுகையினுடைய முறை, ஒழுமையினுடைய முறை, சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற இந்த அடிப்படை கல்வி இருக்கிறது அல்லவா, இந்த அடிப்படை கல்வி அத்துணை நபர்களும், ஆண்கள் பெண்கள் அத்துணை நபர்களும் அவசியம் அறிந்திருக்க வேண்டும்.
இது மார்க்கத்தினுடைய சூழல். ஏன்னா பிற்காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவார்கள், பிற்காலத்துல கல்விகள் எல்லாம் உயர்த்தப்படும், கல்விகள் எல்லாம் உயர்த்தப்படும்னு சொன்னா கல்வியாளர்கள் எல்லாம் அல்லாஹ் மௌத்தாக்குவதன் மூலமாக கல்விகளை அல்லாஹு தஆலா உயர்த்தி விடுவான். பிற்காலத்துல மக்கள் போய் சட்டங்களை ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு சரியான ஆள் இருக்காது, அவர்கள் ஜாஹிலிடத்திலே முட்டாள்களிடத்திலே போய் மார்க்கத்தை கேட்பார்கள், ஃபத்வாக்களை கேட்பார்கள், அவர்களும் தீர்ப்பளிப்பார்கள், அதிலே மக்கள் அந்த வழியில நடந்து செல்லுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்றால், இந்த நிலையை போக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் சின்ன பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்துல நாம் எதை பதிவு செய்கின்றோமோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில பெரியவனான அதே நிலைமையில் தான், அதுதான் அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க சின்ன சூறாவை அவனுடைய உள்ளத்துல பதிய வச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த சூறா கடைசி வரைக்கும் அவனுடைய உள்ளத்துல ஞாபகமாகவே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, யாருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய எந்த ஒரு பகுதியும் இல்லையோ, எந்த ஒரு சிறிய பகுதியும் அவனுடைய உள்ளத்துல இல்லையோ, அவனுடைய உள்ளம் பாலடைந்த உள்ளத்தை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அல்லவா. அதனால அந்த குறிப்பிட்ட வயசு, அதுவும் அந்த சின்ன பிள்ளை சொன்ன ஒரு அஞ்சு வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள அவன் எந்த கல்வியை, எந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை அவன் கற்றுக்கொள்கின்றானோ, அவருடைய உள்ளத்துல பதியப்படுகின்றதோ, அதே நிலைமையில தான் அவன் செல்லுவான், அதே சிந்தனையில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும், அதே நிலையில் தான் அவனுடைய அடுத்த கட்ட நிலைமைகளும் செல்லும். அந்த வயதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறுகின்ற, ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடக்கின்ற மக்தப் மதரசா, சிறிய பிள்ளைகளுக்கு உண்டான மதரசா இருக்கிறது அல்லவா, அது சரியான முறையில பிள்ளைகளை அனுப்பப்பட வேண்டும். அதுல இன்னைக்கு நாம பலகீனம் தான். இப்படி ஸ்கூலுக்கு அனுப்புற அளவுக்கு கூட உண்டான ஆர்வம் இந்த பிள்ளைகளை இந்த மதரசாக்களுக்கு அனுப்புவதில் ரொம்ப குறைவாக இருக்கிறோம். நம்ம மகளாவே எடுத்துக்கிட்டே எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறோம், ஓத வர்றவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கின்றார்கள், மாணவர்கள்னு பார்த்தா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு, இவர் இந்த வீட்டுக்கார் அந்த வீட்டுக்கார் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான பிள்ளைகள் தான், மாணவர்கள் தான் பள்ளிக்கு கற்க வருகின்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மாணவன் உயர்வாக வேண்டும் என்றால், கல்வியினுடைய தரத்தில் அவன் உயர்வாக வேண்டும் என்றால் மூன்று பேரும் முயற்சி செய்தாக வேண்டும். ஒன்று, அவனுடைய மாணவனிடத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும், கல்வி கற்பதற்கு உண்டான ஆசை மாணவனிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, பெற்றோர்கள் வீட்டிலிருந்து அந்த மாணவனை அதற்கு சரியான வழிகாட்டுதலோடு அனுப்பிவிட வேண்டும், சரியான முறையில் அவர்களை அனுப்ப வேண்டும். மூன்றாவது, ஆசிரியர்கள் சரியான முறையில் போதிக்கப்பட வேண்டும். இந்த மூணு ஒன்று சேர்கின்ற பொழுதுதான் ஒரு மாணவன், கல்வி கற்கின்ற ஒரு மாணவன் அவன் உயர்வான இடத்திற்கு செல்லுகின்றான், உயர்ந்த இடத்திற்கு செல்லுகின்றான். ஒரு மாணவனுடைய உயர்வு அதில் தான் இருக்கின்றது என்பதை நாம் இடத்துல கவனத்தில் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக கண்ணியமிக்கவர்களே, மாணவர்களுக்கு குறிப்பாக அடிப்படை கல்வியை போதிக்கின்ற, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வி அவசியம். ஏனென்றால் நாளைக்கு தாயாக மாறி அந்த தாய் தான் அடுத்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் மதரசாவாக அமைகின்றார். தாய் போதிக்கின்ற விஷயங்கள் தான் முதல் முதல்ல பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதிகின்றது. தாயைத்தான் முதல் முதல்ல அந்த குழந்தை ஒரு டீச்சராக எடுக்கின்ற பொழுது அந்த தாயும் மார்க்கத்தினுடைய பேசிக்கான விஷயங்கள், அடிப்படை சட்ட திட்டங்கள் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியினுடைய விஷயத்தில் வழிகாட்டக்கூடியவர்கள், அடிப்படை கல்வியாக இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய கல்வியை தயவு செய்து கொடுங்கள். உயர்கல்வி என்று அவர்களை தேர்வு செய்கின்ற பொழுது, உலகத்தினுடைய கல்விக்கு என்று வருகின்ற பொழுது அவர்கள் சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள். உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய கல்வியாக அவர்களை வழிகாட்டுங்கள் தயவு செய்து, அதன் மூலம் சமூகத்திற்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவராக மாற்றுங்கள். கடைசியாக ஒரு செய்தி, நான்கு செய்திகள் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு கல்வி கற்ற, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நான்கு செய்திகளை நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது, எந்த கல்வியை கற்பதாக இருந்தாலும், கற்றுவிட்டதாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலிருந்து நம்மளை தூரமாக்க கூடாது. எந்த நிலையில இருந்தாலும், உலகத்திலேயே துன்யாவிலேயே ஒரு ஆபீசராக இருந்தாலும் சரி, எந்த துறையில நாம் உலகத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கேயே அந்த இடத்திலும் பொறுப்பு நமக்கு, அந்த பொறுப்பும் நாளை மறுமையில விசாரிக்கப்படும். இப்ப இந்த கல்வி ஆலிம் கல்வி, குர்ஆன் கல்வியை கற்று வந்திருக்கிறோம் என்றால் இந்த கல்விக்கும் நாளை மறுமையில விசாரணை இருக்கிறது. சரியான முறையில் நாம் சொல்லவில்லை என்றால் இதற்கும் நாளை அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். இது போன்ற எல்லா கல்வியிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்க கூடிய கல்வியாக நம்முடைய கல்வி இருந்து விடக்கூடாது. இரண்டாவது செய்தி, ஒழுக்கத்தோடு உள்ள கல்வியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்ல
கல்வி கொடுக்கின்ற விஷயத்துல இதையும் நாம் கவனத்துல கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தோடு சேர்த்த கல்வி ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த கல்விக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க நல்ல கல்வி கட்டு மேலே உயர்ந்த கல்வியை படிச்சு உயர்ந்த இடத்துல இருந்து அங்கு ஒழுங்கீனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்வியே உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால ஒழுக்கத்தோடு கல்வியை போதிக்கின்ற கட்டத்திலும் பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோம். மூன்றாவது செய்தி, கற்கின்ற கல்வியை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நீ உன்னுடைய கல்வியை கொண்டு சமூகத்திற்கு ஏதாவது பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். வெறுமனே அவருக்கு மட்டும் கல்வி கிடையாது. ஏன்னா நாம் சொன்ன எல்லா செய்தியும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கல்வியையும் இஸ்லாம் சொல்லித்தரது, அத்தனையுமே நீங்கள் கற்று பிறருக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இப்படி துவா செய்தார்கள். என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ, பிரயோஜனம் அளிக்காத கல்வியை விட்டும் இடத்துல பாதுகாவல் தேடுகின்றேன். அப்ப எந்த கல்வியா இருந்தாலும் அதை கொண்டு சமூகம் பிரயோஜனம் அடைய வேண்டும், அதை கொண்டு மக்கள் அவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், அதை கொண்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கல்வி அவர்களுக்கு நாம் புகுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நான்காவது செய்தி, கடைசியாக பணிவு. கல்வி வந்து விட்டால் பணிவு என்பது வந்துவிட வேண்டும். இந்த கல்வியின் மூலமாக பெருமை என்பது இருந்து விடக்கூடாது. பணிவோடு நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் அதிலே நம்மை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வார், உயர்ந்த வெற்றியை நமக்கு ஆக்குவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில கல்வியுடைய விஷயத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதரை ஒரு பிள்ளைகளை உயர்கல்விக்கு நாம் சேர்ப்பதாக இருந்தால் உயர்கல்விக்கு அவங்களை வழிகாட்டுவதாக இருந்தது என்று சொன்னால் நல்ல ஒரு தரமான ஒரு மிக உயர்ந்த துறைகளுக்கு அவர்களுக்கு நீங்க கொண்டு போவதற்கு வழிவகுக்க வேண்டும். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவ்வளவோ திறமையானவர்கள் இருக்கிறார்கள், திறமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதை பயன்படுத்துகின்ற விதம் தான் தவறாக இருக்கலாமே தவிர அந்த திறமையை வைத்து எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு ஒரு வக்கீலாக, ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு விஞ்ஞானத்தினுடைய ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக எது வேண்டுமானாலும் அவனை கொண்டு செல்ல முடியும். அதற்கு பெற்றோருடைய வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். அந்த இதை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியும் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது. அதுவும் போதிக்கப்படக்கூடியதாக, அதுவும் பிள்ளைகளுக்கு அவசியம் கற்றுத்தரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களிடத்திலே உங்களுடைய சிந்தனைக்கு சொன்னவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.